வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஒரு லோன் ஆப் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த லோன் ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லோன் ஆப் நேம் வந்து பார்த்திங்கன்னா ருஃபிலோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் லோனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேலரி லோனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மூணு லோனுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் எடுக்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் படிச்சுட்டு சும்மா இருக்கேன் அவங்களும் எடுக்கலாம், இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அதில் லோன் அப்ளை பண்ணலாம். இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஏ டு இசட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போகிற ஒரு வீடியோஸ் உங்களோட வீடியோஸ் வரும். வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை 10 லட்சம் பேர்கிட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3+ இருக்குது. இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லா ஆப்பை மாதிரி தான் சேமாக தான் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காண்டாக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துப்பாங்க. இது நார்மலாக எல்லா லோன் ஆப்லேயுமே நடக்கிறது தான். எடுத்து அவங்க எதனா மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்ண மாட்டாங்க. நீங்கள் லோனை எடுத்து கரெக்டாக பே பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்யூஸுமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் லோன் எடுத்து கரெக்டாக பே பண்ணல, இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் பே பண்ணலாம், 1 வீக் பே பண்ணலாம், இந்த மாதிரி பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி இந்த மாதிரி இவர் லோன் எடுத்திருக்காரு கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஓகே, நான் வந்து கரெக்டாக எடுத்து கட்டிடுவேன் அப்படின்ற இது நான் மட்டும் எடுங்க, எனக்கு இந்த மாதிரி டார்ச்சர்லாம் வேணாம், இந்த மாதிரி லோன் ஆப்லாம் நான் ட்ரை பண்ணல அப்படின்னா ஓகே. இது எல்லா லோன் ஆப்லையுமே நடக்கிறது தான். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வரும், அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். பேங்க் டீட்டெயில்ஸ் தப்பாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும், வர அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சப்போஸ் அது வந்து வேறு யார் அக்கௌண்ட்டோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் வந்து அந்த லோனை திரும்ப ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள், அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேன் கார்டு ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேங்க் அப்லோட் பண்ணுங்கள், பேன் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஒன்று அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாட்டியும் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் மினிமம், 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, உங்களுக்கு எலிஜிபிளாக இல்லையான்றதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட லிமிட் எவ்வளோன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வரும். அப்படி ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னா அப்படின்னா உங்களுக்கு ஆப்லேயே காமிக்கும். அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரை பண்ணலாம், ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக லோன் எடுத்து இது வரைக்கும் நிறைய ஆப்பில் பே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லோன் கிடச்சிரும். ரெண்டு விஷயமா உங்களுக்கு லோன் கிடைக்காத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே லோன் நிறைய ஆப்பில் எடுத்து கட்டலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிவில் ஸ்கோர் பாதிச்சிருந்தால் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா லோன் கிடைக்காது. நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வர அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நீங்கள் ரீபேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ ஐடி ஆட் பண்ணுவீங்க, அதிலேயே கூட பே பண்ணிக்கலாம், இல்லை எனி அதர் ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைம் கொடுக்குறாங்க, பர்சனல் லோனுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லோனுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போகிறாங்க, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஆன்லைன் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக பே பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் லிமிட் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எடுக்கிற லோனை கரெக்டாக டைமுக்கு வந்து பே பண்ணிவிடுங்க. அப்படி டிலே பேமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, ஓகேங்களா? இப்போ இந்த ஆப்பை பற்றி பார்ப்போம். இந்த ஆப்பில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆப் தான், மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எவ்வளோ லோன் அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 25,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லோன் தராங்க, 5,000 25,000 வரைக்கும் லோன் தராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ அப்ரூவ்டு இங்கே ஒரு போட்டிருக்காங்க பாருங்கள், ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டு அப்படின்னு. இவங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 14-28% இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எவ்வளோ வந்து டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துலேருந்து 24 மாதம் வரைக்கும் வந்து டைம் தராங்க. இதுக்கப்புறம் பர்சனல் லோனு இல்லாமல் எம்ப்ளாயி சேலரி மேன் இவங்களுக்குலாம் எவ்வளோ லோன் தராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 10,000 ரூபா கிட்ட லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, லிமிட் மாதிரி தராங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பே பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் ஆட் பண்ணுறாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் 8%, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 18% சார்ஜ் பண்ணுறாங்க. 3 மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் டியூரேஷன் வந்து தராங்க, அதுக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த ஆப்போட சின்ன இன்ட்ரோ வந்து பார்த்துருவோம். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலில் ஃபுல்லாக பேப்பர்லெஸ் லோன் தான், நீங்கள் வந்து பெருசாக டாக்குமெண்ட் எதுவுமே சப்மிட் பண்ண தேவையில்ல. இப்போ நீங்கள் பேங்க்லாம் போய் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும், அதுவும் இல்லாமல் அந்தளவுக்கு பண்ணி தர மாட்டாங்க. இந்த ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீக்கிரமாக தருவாங்க, ஆனால் எந்தளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக பே பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்.
பர்சனல் லோன் எம்ப்ளாய்க்கு எவ்வளோ தராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5000 25000 வரைக்கும் தராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 24 months தராங்க. இதே பிஸ்னஸ் லோன்னா ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வச்சுருந்தா கூட உங்களுக்கு ஒரு 1 lakh கிட்ட லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அதோடய டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் லோனும் தராங்க. பர்சனல் லோன் எவ்வளோ தராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 25000 தராங்க. 25000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 22% போட்டிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1250 ரூபா. டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 12 months கிட்டே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லோன் எவ்வளோ தராங்க. 6 மாதத்துக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20000 எடுக்கிறீங்க, ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 16% போட்டிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 கிட்ட போட்டிருக்காங்க. இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி நீங்கள் 3490 ரூபா கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏஜ் வந்து 21 வயசுக்கு மேலே ஆயிருக்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சேலரி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 12000 ரூபாலேருந்து 15000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு மினிமம் சேலரி இன்கம் இருக்கணும். ஃபார் எந்த பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் இந்த அமௌண்ட் வந்துருக்கணும். அப்படிலாம் நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் இந்த அமௌண்ட் இருக்கும். இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து லோன் கிடச்சிரும். ஏன்னா பெரிய இதெல்லாம் இல்லை, நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணோடனே கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுவீங்க, உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு இது ரெண்டுத்தையுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில லோன் ஆப்பில் முன்னாடியே வந்து பே பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி லோன் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் தெரியாமல் பே பண்ணி இது பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1 day லோன் நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி, 1 week பண்ணுற மாதிரி நிறைய ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்க. எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2000 ரூபா தான் தருவாங்க, அதில் ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 1000 ரூபா பிடிச்சிப்பாங்க, அதை நீங்கள் வந்து 2 நாளில் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு லோன் ஆப்லேயும் போயிட்டு நீங்கள் மாட்டிக்காதீங்க. அந்த மாதிரி லோன் ஆப்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்டை வச்சு அவங்க வேறு யார்கிட்டனா லோன் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் நிறைய ஸ்கேம் நடந்துட்டு தான் இருக்குது. எந்த லோன் ஆப்பாக இருந்தாலும் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு லோன் எடுங்க. அதேமாதிரி ஒரு சின்ன விஷயம், உங்களால் கரெக்டாக லோன் கட்ட முடியும்னா மட்டும் லோன் எடுங்க. ஏன்னா எடுத்துகிட்டு கட்டலை அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்க, கால் பண்ணி டார்ச்சர் பண்ணி உங்கள் தான் வந்து அசிங்கப்படுத்தி லோன் கலெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக பே பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து எல்லா லோன் ஆப்லேயுமே நடந்துட்டு தான் இருக்குது, இப்போ வரைக்குமே நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் உங்களால் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு பாருங்கள், கரெக்டாக பே பண்ண முடியும்னா மட்டும் லோன் எடுங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த லோன் ஆப் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாரா இந்த மாதிரி லோன் எடுக்கணும் அப்படின்னு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.